இருக்கு. அச்சா இது ஏ வாலி சுட்டி இங்கே வந்து டீ போட்டு மேல ஒரு இரும்புல ஒண்ணு வச்சு குடிச்சிட்டு இருக்காங்க. காணி மொழுகி இருப்போம், ஊர்ல எல்லாம் பண்ணிருப்போம்ல அந்த மாதிரி வந்து ஒரு. ஹலோ, குட் மார்னிங். கைஸ், மணாலியில் போய் இறங்கின உடனேயே நாங்கள் பார்த்த காட்சி வந்து ஒரு இடத்துல சும்மா ஸ்டாப் பண்ணலாமேன்னு பண்ணும்போது அங்கே வெறும் ஒரு 10 கூட இல்லைங்க, ஒரு 6 வீடு இருக்கும். அந்த 6 வீட்டுக்கு 6 கிச்சன் இருக்கும். இப்படி ஷீட் போட்டு வாழ்கிற மக்களோட ஒரு இடத்த நாங்கள் பார்த்தோம், சும்மா எதிர்ச்சியாக பார்த்தோம். அதை அப்படியே ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு இந்த வ்ளாக் நான் பண்ணியிருக்கேன். முழுசாக பாருங்கள், நிஜமாவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம மணாலியில் வந்து ஒரு சின்ன கிராமத்துக்குள்ள வந்திருக்கோம். இந்த எதிர்க்க ஃபுல்லாக வயல் இருக்கு, சன்ரைஸ் வந்துட்டு இருக்கு. பக்கத்தில் அந்த ஃபார்மர்ஸ் வந்து வாழ்றாங்க. அந்த வீடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க வந்துருக்கோம். ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ள விடுவாங்களா? ஹே காய்ஸ், நம்ம இப்போ மணாலியில் இருக்கோம். இங்கே இப்போ 11 டிகிரி செல்சியஸ், காலையில் 6 மணி ஆகுது. அந்த பக்கம் சன்ரைஸ் ஆகிட்டுருக்கேன், எனக்கு பின்னாடி தெரியுதா. அண்ட் எனக்கு ஆப்போசிட்டில் வந்து அதோட வெளிச்சம் வந்து பட்டிட்ருக்கு. அண்ட் இந்த டைமில் எதிர்க்க பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஃபார்ம் இருக்குது, சின்ன ஃபார்மு. இங்கே இருக்கிற ஃபார்மர்ஸ்லாம் சேர்ந்து, விவசாயிகள்லாம் சேர்ந்து இவ்வளோண்டு தான். என்னை சுற்றி என்ன இருக்குது பாருங்கள், இவ்வளோண்டு இடங்களில் அந்த ஒரு சாக்கை போட்டு அது ஒரு வீடு மாதிரி பண்ணி ஷீட்டு போட்டு அதில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதில் ஒரு வீட்டுக்குள்ளே இப்போ நம்ம போகலாம். இவங்க கிட்ட கேட்டிருக்கோம், அவங்களோட ட்ரெஸ்ஸிங்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன ஒரு கஷ்டம்னாலும் ஒரு மூக்குத்தி போட்டுப்போம், ஒரு தாலி போட்டுப்போம். அந்த மாதிரி அவங்க வந்து நெத்தி சுட்டி மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அது வந்து ஜோத் அக்பர் படத்தில் ஐஸ்வர்யா வச்சுருப்பாங்கல்ல, அந்த இப்படி இருக்கும்ல ரவுண்டாக, அந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. அச்சா இது ஏ வாலி சுட்டி அச்சா. இங்கே வந்து டீ போட்டு மேலே ஒரு இரும்புல ஒன்று வச்சு குடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்குள்ளே போகலாமான்னு சொல்லிட்டு கேட்டோம், அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. அவங்க அவங்க வீட்டுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏ மாலிக்கா ஏ ஆ ஓகே. ஸோ இது வந்து அவங்களோட கிச்சன் போல், அவங்களோட திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு, அவங்களோட ஸ்டோர் ரூம் அதெல்லாம் இப்போதைக்கு எதுவும் இல்லை. இது வந்து அவங்களோட வீடு. ஆல்ரெடி ஒருத்தவங்க படுத்துட்டு இருக்காங்க ஒரு பெட்டு. இது வந்து ரெண்டாவது பெட்டு, மூணாவது பெட்டு, நாலாவது பெட்டு. மொத்தம் 4 பெட்டு உள்ள போட்டிருக்காங்க. இங்க ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்க கிட்ட தூங்க எழுந்து உட்காந்துருக்காங்க. அதுல இருந்து ஜிமிக்கி நெறி சுட்டி எல்லாம் போட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ மேபி இது அவங்க கல்ச்சர்லேயே ஒண்ணு போல, நம்ம மூக்குத்தி கழட்டாத மாதிரி அவங்க வந்து இது கழட்ட மாட்டாங்க. பெரிய மூக்குத்தி போட்டிருக்காங்க, ஜிமிக்கி எல்லாம் போட்டுருக்காங்க. அவங்கதான் அவங்க லிவிங்க. இதுல கொஞ்சம் சமையலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எல்லாம் வச்சிருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் குச்சி அதெல்லாம் வந்து சமையலுக்கு தேவையானதெல்லாம் இங்க வச்சிருக்காங்க. வெரி சிம்பிள் லிவிங் உள்ளதான் அவங்க மொத்த லிவிங்குமே. உள்ள வந்து கம்பி கொடுத்து கட்டியிருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன். நமக்குலாம் எவ்வளோ இருந்தாலும் பத்த மாட்டேங்குது, இருக்கிறது வச்சு சந்தோஷமா இருக்கு. இங்க பாருங்க, அப்படியே லைனா இங்க ஹவுசஸ் இருக்கு. இதுக்குள்ள வந்து போய் பார்க்கலாம். ஓ மை காட், சூப்பரா இருக்கு. ஷால் ஐ கம் இன்? இது வந்து அவங்க கிச்சனு பாருங்களேன், எவ்வளோ செம்மையா இருக்கு. ஒரு தகரத்துல வந்து கதவு, அப்புறம் உள்ள வந்தா அந்த சாணி மொழுகி இருப்போம், ஊர்ல எல்லாம் பண்ணிருப்போம்ல அந்த மாதிரி வந்து ஒரு கிச்சனு. இதுல வந்து மண்ணெடுப்பு வச்சிருக்காங்க, அதுல டீ போட்டுட்டு இருக்காங்க. பக்கத்துல வந்து தண்ணியும் சம்திங் வச்சிருக்காங்க, விறகு. அவங்க குக்கிங்க்கு தேவையான பாத்திரம் கித்திரம் திங்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. மேல வாலி மாட்டிருக்காங்க, இவ்வளவுதான் ஹைட்டே. குனிஞ்சுதான் நடக்கணும், என் ஹைட்டுக்கு நானே குனிஞ்சுதான் நடக்கணும். உள்ள ஒரு சிலிண்டரும் ஆக்சுவலி வச்சிருக்காங்க, தேவைப்பட்ட யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து வீடு, வீட்டுக்குள்ள போய் பார்ப்போம். போலாமா? எக்ஸ்கியூஸ் மீ, அந்த ஒரு டோரு இங்க பாருங்க. அழகா கொசுவை எல்லாம் மாட்டி உள்ள கிட்ஸ் வந்து படுத்துட்டு இருக்காங்க இங்க ஒரு பெட்ல. அப்புறம் இந்த பக்கம் பெட்ல ஒருத்தங்க, அதுலயும் கொசுவெல்லாம் மாட்டி அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இதுக்குள்ளேயே வச்சிருக்காங்க. அவ்வளவுதான், கொஞ்சம் ட்ரெஸ், ஒரு 10 ட்ரெஸ் அவ்வளவுதான் இருக்கு உண்மையில. பட் அதுல வந்து அவங்க கண்டென்ட்டா வாழ்றாங்க, அவங்க வேலையை விவசாயம் தான், அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கிறாங்க. இந்த ஷூ ஸ்டாண்ட் ஒன்று, சப்பல் வச்சுருக்காங்க. இந்த
வேற மாதிரி இல்லையே. இங்க பாருங்க, இங்க ஒரு குட்டி சன்னது மாதிரி வச்சு இதுல கொஞ்சம் திங்ஸ் வச்சு கீழே கோலம் போட்டு அலங்காரம் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம இந்தியன் கல்ச்சர் அது என்னனாலும் நம்ம இந்த மாதிரி அலங்காரங்கள் பண்ணுவோம். இந்த பக்கம் பாருங்களேன் கோவில், இங்க இருக்கிறது ஒரு 10 வீடுன்னா அந்த 10 வீட்டுக்கு மட்டும் ஒரு கோவில் அழகா செட் பண்ணி கீழே கோலம் போட்டு அலங்காரம் பண்ணி அதுக்குன்னு ஒன்று வச்சிருக்காங்க. நாங்கள் காலையில வரும்போது இதுல பாட்டெல்லாம் இதை பாடிட்டு இருந்தது, வேற லெவலா இருக்கு. அப்படியே பின்னாடியே மலை, ஆப்போசிட்ல மலை, இந்த பக்கம் வீடுங்க. ஒரு வண்டி ஒன்று இருக்குப்பா, அதிசயமா இந்த பக்கம் ஒரு வண்டி இருக்கு, ஒரு கார் ஒன்று இருக்கு. இது ஒரு கிச்சன், கிச்சன் இது வீடு. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு கிச்சன் ஒரு வீடு, ஒரு கிச்சன் ஒரு வீடு இப்படி கட்டிட்டாங்க. அவங்கவுங்க வீட்டுக்கு ஒரு ஒரு கிச்சன்.